ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு குக்கரில் நம்ம அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் நல்லா வரைக்கும் வெயிட் பண்ணலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நம்ம ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கூடவே கொஞ்சம் கசகசாவும் சேம்பும் ஆட் பண்ணிக்கணும் இந்த மசாலாலாம் நல்லா வறுப்படணும் வறுப்பட்டதும் இதில் நம்ம நீல நீளமாக வெட்டி வச்ச ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பிரியாணிக்கு வெங்காயம் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா வெங்காயம் வதக்கணும் வெங்காயம் பாருங்க இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம நீல நீளமா வெட்டி வச்ச ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி தக்காளி வெங்காயம் மசாலா எல்லாம் பிடிக்கிறதுக்காக ஒன்றரை ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் வெட்டி வச்ச புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறோம் இதில் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் மசாலாக்காக ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கூடவே கொஞ்சம் கரம் மசாலா காரம் அதிகமாக வேணுன்றவங்க நிறைய சேர்த்துக்கங்க மசாலாலாம் நல்லா வறுப்பட்டதும் கொஞ்சண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் ஒன்றரை ஸ்பூன் தயிர் பாருங்க மசாலா எல்லாம் நல்லா வந்துருச்சு ஒரு முந்நூறு கிராம் அளவு போல சிக்கன் நல்லா கழுவின சிக்கன் ஆட் பண்றோம் இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வைங்க மசாலாலாம் நல்லா சிக்கனில் இறங்கும் இப்போ பாருங்கள் நல்லா மசாலா எல்லாம் சிக்கனில் இறங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவு அரிசி எடுத்திருக்கேன் அதனால மூணு டம்ளர் அளவு தண்ணி ஊத்துறேன் நீங்கள் எதில் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் டபுள் மடங்கு தண்ணி ஊத்திக்கங்க பாஸ்மதி ரைஸ்னா கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க நான் சீரக சம்பார் சேர்த்துருக்கேன் அதனால ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊத்துறேன் தண்ணி நல்லா கொதிச்சு வரணும் இதில் நம்ம கொஞ்சம் ஒரு ஹாஃப் லெமன் போல சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் போல் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருச்சுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ